ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நச்செழுந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு பன் இருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கட்சியில் செம்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமுற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணமடித்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இந்த ரெண்டு மூணு வாரமா இந்த நற்செய்தியெலாம் வந்து எல்லாம் வந்து பணியை பற்றி பேசியிருக்கிறது. அதாவது அப்போஸ்தலர்கள் அவங்களோட பணியில் போய் கொண்டிருக்கும் பொழுது என்னென்ன செய்யணும், எது இது செய்யணும், எப்படி இருக்கணும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதையொட்டி குருவானவர்களுக்கும் சம்பந்தப்பட்டிருக்குது நிச்சயமாக. ஏன்னா நம்ம அந்த வழியில் போய் கொண்டிருக்கிறோம்ல, நம்மளும் அந்த அழைப்பு தான். அப்போஸ்தலர்கள் பணியிலிருந்து நம்மளை வந்து குருவானவர் ஆகிறோம். ஸோ இந்த கதையெல்லாம், இந்த வசனங்களாம் கேட்கும் பொழுது நம்மளையொட்டி மட்டுமில்லை, ஆனால் நீங்களும் வந்து அந்த பணிக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த பணி, இந்த மிஷன். இப்பொழுது முதலாவது அந்த கடைசி வசனங்களை கேட்கும் பொழுது அவர்களை என்ன செய்ய சொன்னார்? மூன்று விஷயங்கள் செய்ய சொன்னார். முதலாவது என்ன சொன்னார்? போய் என்ன செய்ய சொன்னார்? பேயை ஓட்ட சொன்னார். பேயை ஓட்டுங்கள். அப்புறம் மனமாற்றத்துக்காக நீங்கள் போதியுங்க. மூன்றாவது, நோயாளிகளை குணமடைக்கிறதுக்காக அவர் அனுப்பினார். இந்த மூணு காரியம். பேய் ஓட்டுறது, நம்ம நினச்சிக்கிறோம் பேய் ஓட்டுறது வந்து யார் பேய் பிடிச்சிட்டால் என்று. அது மட்டும் அல்ல, பேய் ஓட்டுறது வந்து அது வந்து தீய விருப்பங்கள் இல்லாத மக்களாக ஆகணும். இந்த மக்கள் வந்து தீய விருப்பங்கள் இல்லாத மக்களாக ஆகணும். இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு வகையான பேய் நம்மளை ஆட்டி படைச்சி கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் பேய் பிடிச்சவனை தான் நம்ம ஓட்டணும்னு. நம்மள்ட்டின்றும் நிறைய விஷயங்களை ஓட்ட வேண்டியிருக்கிறது நம்மளுடைய இடையில இருந்து. அதாவது தீய விருப்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், அது இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்போ இயேசு சொல்கிறாரு, போய் பேய்களை ஓட்டுங்க என்று. எல்லார்ட்டையுமா பேய் இருக்கும்? பேய் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பேய் பிடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம எல்லார்ட்டையும் இந்த தீய பொருட்கள், தீய காரியங்கள், தீய சிந்தனைகள், தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடம் இருக்கிறது. அப்போ இதுதான் வந்து நம்மளை வசப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் கவனத்துக்கு கொண்டாட வேண்டும். நம்ம எல்லாரும் பார்ப்போமே நம்மளுடைய வாழ்க்கையில், யாராவது இங்கே சொல்ல முடியுமா நான் தூய்மையாக இருக்கிறேன்னு? இல்லை, எல்லாருமே பாவம் செய்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாமல் இப்போ இங்கே அமர்ந்திருக்கும் போது நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சில பேர். ஏன்னா நம்ம சிந்தனையில் பாவம் செய்கிறோம், நம்முடைய பார்வையில் பாவம் செய்கிறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், போய் பேய் ஓட்டுங்கள் என்று. அதாவது தீய இணைப்புகளிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். I must be freed from evil attachments. இந்த உலகளாவிய பார்க்கும் பொழுது, உலகளாவிய இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ஈர்ப்புகள் இருக்குது.
அந்த ஈர்ப்பில் நம்ம சிக்கி கொண்டிருக்கின்றோம், நம்ம எல்லாமே சிக்கி கொண்டிருக்கின்றோம், ஆனால் உணர மாட்டோம். எல்லா ஒவ்வொரு நாளும் எத்தனை பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், எத்தனை விஷயங்களை நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ ஆண்டவர் சொல்ற போய் பேய்களை ஓட்டுங்க என்று. அடுத்தது சொல்றாரு, மனம் திரும்புறதுக்காக நீங்கள் அறிவியுங்கள், அவங்களுக்கு அறிவியுங்கள் மனம் திரும்புறதுக்காக. ப்ரொக்ளைம் ரிப்பென்டன்ஸ். அப்போ நாம் உண்மையாகவே இறைவனோடு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால், அவரோட அன்பில் நான் வாழ வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் நான் அந்த பாவ அறிக்கையை நான் செய்ய வேண்டும். மனதளவில் நான் பாவம் செய்திருக்கின்றேன், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. நிறைய பேர் வந்து இப்போ கோயிலுக்கு வர்றது குறைவு, ஐ மீன் கோயிலுக்கு வர்றதில்லை, பாவம் செய்கிறதுக்கு செய்கிறது குறைவு. ஏனென்றால் அது வந்து மாதத்து வருஷத்தில் ரெண்டு தடவை, அந்த இரண்டு தடவை போதும். ஏனென்றால் நீங்கள் நல்லவனாக நல்லவளாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அடிக்கடி போய் பாவம் செய்துட்டு சும்மா பழக்க வழக்கமாயிரும் அது அது. ஆனால் உண்மையாகவே மனம் திரும்பினால் நிச்சயமாக அவர் நம்மளை இட்டு செல்வார். அப்பொழுது மூன்றாவது வந்து நோயாளிகளை குணமாக்குறது. நோயாளிகள் குணமாக்குறது, அதுலேயும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உடல் அளவில், மற்றொன்று மன அளவில். ஆக்சுவலி மூன்று விஷயம். மூன்றாவது வந்து ஆன்மீக அளவில். மன அளவில் என்றால் ஃபிசிக்கல் செல்ஃப். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அந்த உடல் அளவில் நம்மளுக்கு நிச்சயமாக ஆரோக்கியம் தேவை. உடல் அளவில் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் இப்போ இங்கே உட்காந்துருந்தீங்களா முடியுமா? அப்படியே உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கணுமே. உடலில் நம்ம தெம்பு இருந்தால் தான் நம்ம வந்து நல்ல விதமாக செயல்பட முடியும். இரண்டாவது ஆன்மீக அளவில், என்னது மன அளவில், சைக்காலஜிக்கலி வி ஆர் ஆல்சோ சிக். மன அளவில் நம்ம நிறைய பேர் நோயாளிகளாக இருக்கும். மன அளவில் நோயாளிகள் இருந்தால் அது உடல் அளவுக்கு நம்மளை இட்டு செல்லும். உடல் அளவுலையும் குழப்பங்கள் வந்துடும். வென் ஐ எம் சைக்காலஜிக்கலி, வென் மை மைண்ட், மை மென்டல் ஸ்டேட் இஸ் நாட் ரைட், இட் வில் ஆல்சோ எஃபெக்ட் மை மீ ஃபிசிக்கலி. அப்போது அதான் சொல்கிறேன், அடிக்கடி சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியாயிருங்க. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து அந்த மாதிரி நிலையில் இருந்தோம் என்றால் மன அழுத்தத்துக்கு ஆளாக மாட்டோம். டோன்ட் யூ ஒன்ட் பிகம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல், யூ ஒன்ட் பிகம் ஸோ மென்டலி இல். சில பேர் மன அழுத்தம், உடல் அழுத்தத்தோட உடல் நோயோட மன அழுத்தம் தான் பெரிய விஷயம். அப்போ மனதை நல்லா வைத்துக்கிட்டனா சில பேர் வந்து சிக்காலியாக போகிறதே மனதில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஐயோ என்னாச்சு, ஐயோ அப்படியே, ஐயோ இப்படியா, அதே ஒவ்வொரு நாள் நினச்சிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு சிறப்பாக எல்லா ப்ரெஷரும் எல்லாம் வந்துடும், நோயாளி நோய்களாம் வந்துடும். அப்போ ஜாலியாக இருக்கும் பொழுது அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு தாமதிக்கலாம் அல்லது வராமையும் இருக்கலாம். ஸோ அதுதான். அப்போது இது வந்து இரண்டாவது. மூன்றாவது அவர் இந்த மூன்றும் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு ஒன்றியம் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு தடி, ஒரு என்ன சொல்கிறாரு, ஒரு கைத்தடி மட்டும் போட்டிருக்கிற அங்கி இருந்தால் போதும், வேறு ஒன்றியும் எடுத்துகிட்டு போக வேணான்னு. அது என்ன எடுத்து சொல்கிறார் ஆண்டவர், ட்ராவல் லைட். நிறையா பாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்களா, அந்த பொருள் மேலேயே உங்களுக்கு கவனம் செலுத்துவீர்கள், பொருள் மேலே கவனம் செலுத்துவீர்கள், ஆனால் என் மேலே கவனம் செலுத்த மாட்டீர்கள், சரணம் அடைய மாட்டீர்கள் என் மேலே. என்னிடம் சரணம் அடையுங்கள், உங்கள் பணியை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அது எதுவும் தூக்கிட்டு போகும்பொழுது நிறைய பாரங்கள் இருக்கும், அந்த பாரங்களிலே கவனம் செலுத்திட்டு என்னை மறந்துடுவீர்கள். இப்போ நம்ம பாருங்கள், பயணத்துக்கு போகும்பொழுது நிறைய பேர் வந்து நிறைய மூட்டையாக கொண்டு போவோம். ட்ராவல் லைட். வீட்டில் கூட பாருங்கள், சில பேர் வந்து நிறையா அடுக்கி வச்சுக்குவோம், நிறையா பொருளை வச்சுக்குவோம், எடுத்து வச்சுக்குவோம். போய் ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள், பாதி பொருள் தேவை இல்லாமல் இருக்கும். நான் இங்கே வந்த பொழுது நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு லாரி நம்ம அனுப்பினேன் பொருளை விற்கவும் தூக்கி போடுறதுக்கும். அப்போ நம்ம நிறைய அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். உண்மைங்க, ஒரு மாதம் அதை சுத்தம் பண்ணேன் அந்த வீட்டை. அப்போ நிறைய நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டு, அதே போல தான் இந்த வீடியோ நம்ம நிறைய அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்கு நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய மன அழுத்தங்கள், நிறைய சிந்தனைகள், தப்பான சிந்தனைகள், ஏற்றுமையானது வேற்றுமையானதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி போடுவோம். அப்போ வீட்லேயும் உங்கள் வீட்டில் பாருங்கள், உங்கள் வீடை போய் சுத்தம் பண்ணுங்கள். சில வீடு பாருங்கள், போய் ஒருத்தங்க கூப்பிட்டாங்க வீட்டுக்கு, ஃபாதர் பேய் ஓட்டு, இந்த அந்த வீட்டில் என்னமோ நடக்குது ஃபாதர், இந்த வீட்டில் என்னமோ நடக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன், போனேன் வீட்டுக்கு. போனோடனே மேலே அறையில், மேலே அறைக்கு போன பொழுது, இங்கே தான் ஃபாதர் என்னமோ ஏதோ செய்யுதுன்னு. என்ன செய்யுது? சரி, நான் சொன்னேன், அந்த கதவல் கண்ணாடி, அந்த ஜன்னலெல்லாம் மூடி வச்சுருக்கிறாங்க. அந்த ஜன்னல்லாம் வர பேப்பர் போட்டு அப்படியே அந்த உள்ளுக்கு வெயில் அந்த சூரிய சுடர் உள்ளுக்கு வராமல் அதெல்லாம் மூடி வச்சு
எல்லாம் பூட்டி வச்சிருக்கிறாங்க. எப்பங்க இதை திறப்பீங்கன்னு கேட்டேன். இதை திறக்கிறதே இல்லை ஃபாதர், திறக்கிறே இல்லைன்னா அதில் உள்ளுக்கு அதெல்லாம் போய் சேர்ந்துக்கும். உள்ளுக்கு நீங்கள் கொண்டு போயிட வேண்டியதில்லை. இப்போ சில வீடை பார்த்தீங்களா, பாவிக்காமல் இருக்கிற ஹாண்டட் ஹவுஸ் சொல்கிறாங்களே, அது வந்து இந்த காற்று சட்டையெல்லாம் அந்த பேய்களாம் போயிட்டு அது பார்க்கும், எங்கடா என்ன ஒன்றும் செய்யாதியா, இந்த வீட்டில் போய் உட்காந்துக்கும். இப்போ நீங்களும் ஒன்றும் செய்யாமல் அப்படியே உட்காந்துருங்க, உங்கள் உள்ளுக்கும் அப்படியே வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப சுறுசுறுப்பாக விவேகமாக இருப்போம். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த பேய்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம நிறைய குமிச்சி வச்சிருக்கிற காரியங்கள், தப்பான குமிச்சி வச்சு காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பொருட்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றையும் கூட்டு போகாதீங்க, ஒன்றையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏனென்றால் நம்மளுடைய கவனமெல்லாம் அது மேலே வச்சுருக்கோம். நிறைய வீட்டில் பொருட்கள் வைங்க, அது மேலே நிறைய கவனம், இது எப்படி உடஞ்சிருமா, இது என்ன திசையிலையே. அப்புறம் பாதி பொருளை நம்ம சுத்தம் படுத்த மாட்டோம். எப்போ சுத்தம் படுத்துவோம், கிறிஸ்மஸுக்கு தான் சுத்தம் படுத்துவோம். பாதி பொருளை நம்ம வந்து டஸ்ட் பண்ண மாட்டோம். போய் பாருங்கள், வருஷத்துலேயே ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு தடவை தான் அந்த கபட்டியை வெளியே தள்ளிட்டு பின்னால் பார்ப்போம். அப்போ அங்கே பின்னால் என்ன இருக்கும், ஒரு சீப்பு இருக்கும், ஒரு பின்னு இருக்கும், ஒரு பிள்ளைங்களோட அந்த விளையாடுற பந்து இருக்கும், நிறையா பொருளை பின்னால் அடங்கியிருக்கும். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையும் அன்பார்ந்தவர்களே. அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ண வேண்டியிருக்கிறது. அடிக்கடி நம்ம வந்து இந்த பாவ மன்னிப்புக்கு போயிட்டு ஆண்டவரிடம் கேட்போம், என்னை சுத்தம் படுத்த வேண்டும் என்பது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கவனமெல்லாம் இங்கே இருக்க வேண்டாம், உங்களுடைய கவனமெல்லாம் என்னிடம் இருக்கட்டும், என்னிடம் இருக்கட்டும். அதனால நான் சொல்கிறார், ஒன்றையும் கொண்டு போகாதீங்க, என் மேலே நீங்கள் நம்பிக்கையை வைங்க, நான் உங்களை வழி நடத்துகிறேன். இன் மை ப்ராவிடன்ஸ், ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், ட்ரஸ்ட் இன் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், நாட் இன் யோர் ப்ராவிடன்ஸ். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஒன்றும் எடுத்துகிட்டு போகாதீங்க, என் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் போகலன்று. அப்போது அதுதான் நான் கூட வந்து என்னுடைய கபட்லலாம் நிறைய சட்டைகள்லாம் இருக்கும்ல, எடுத்து கொடுத்துட்றது, கொடுத்துட்டோம்னா திருப்பி வந்து குமிஞ்சிடும். சில பேர் வந்து கொடுப்பாங்க, சில சமயத்தில் அவசியம் சில. ஸோ இதெல்லாம் நம்ம சாகுறதுக்கு முதல்ல எல்லாம் கொடுத்துருவோம், அப்போ தான் நம்ம வந்து சாகும் போது லைட்டாக போயிடுவோம். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ சாகுறதுக்கு முதல்ல இதெல்லாம் எப்படிலாம். ரொம்ப ஆசை வைங்க, இந்த உலகத்தில் பொருட்கள் மேலே ஆசை வைங்க, உங்களுக்கு சாகுறதுக்கு பயமாக இருக்கும். சாவது வந்து அது வந்து இயற்கை. நம்ம எவ்வளோ எவ்வளோ, த மோ யூ ஆர் டிட்டாச்ச்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் த ஈஸி யூ ஆர் ரெடி டு கோ. ஆனால் நம்ம எவ்வளோ பிடிச்சி வச்சிருக்கிறோமோ அவளுக்கு எவ்வளோ நம்ம பயப்படுவோம் சாவுறதுக்கு. விட்டுருங்க, என்னென்னா இந்த இடம் நம்மளோட எது இடம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது இன்னைக்கு நற்ற சொல்கிறாரு, யார் யார் உங்களை ஏற்றுக்கொள்ளலையா, அந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளல, அந்த வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க சாப்பிட்றீங்களா, அந்த வீட்லேயோ அந்த ஊரில் அந்த நகரத்துலேயோ மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாட்டினா நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் மிதியடியில் அல்லது உங்கள் காலில் அந்த தூசி இருந்தால் அதை உதறி விடுங்கன்னு சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, என்ன அர்த்தம் என்றால், உங்கள் பேச்சை கேட்கலையா, நான் இப்போ வாரம் வாரம் சொற்பொழிவு கொடுத்துட்டுருக்கிறேன், மறை உரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கேட்கலையா, கை கழிவுரு, கை கழிவுருன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கும் உனக்கும் உடன்படிக்கை ஒன்றும் இல்லை, நீ அவங்கள விட்டுரு, அவங்கள நீ மாற்ற முடியாது, அவங்கள விட்டுருன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போது உங்கள் இடையிலேயே சில பேர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், வருஷம் வருஷம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், வாரம் வாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், சொற்பொழிவும் இறை வார்த்தையும் எத்தனை பேர் வந்து படிச்சுட்டு வந்தோம். இன்றைக்கு நிச்சயமாக முக்காவாசி பேர் படிக்காமல் வந்திருப்போம், ஏன்னா தம்பி படித்தது வந்து நீண்ட வாசகம், அது புரிஞ்சிருக்குமா. மூன்று வாசகத்தையும் நான் படிச்சுட்டு ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கணும். எத்தனை பேர் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், அப்போ தயாரிப்பு இல்லையே. அப்போது இந்த மறைவுரை கேட்கறதுக்கும் சில பேர் அந்த மனநிலை இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, காலை உன் காலில் நான் தூசியை உதறி விடுனு. அது என்ன அர்த்தம்னா, கையை கழுவிடு. உனக்கும் அவங்களுக்கும் உடன்படிக்கை இல்லை, உனக்கு அது பொறுப்பு இல்லை. அவங்க கேட்காட்னா, அவங்க மாறாட்னா, உனக்கு அதில் பொறுப்பு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அதில் பொறுப்பு இல்லை. அப்போது நீங்கள் கேட்காட்னா, நீங்கள் மாறாட்னா, குருவானவர்கள் வந்து சொல்லி 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 நீங்கள் மாறாட்னா, அது பொறுப்பு எனக்கு இல்லை, அந்த பாரம் எனக்கு இருக்கக்கூடாது. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் அன்சேஞ்சபிள் ஆட்டிடியூட். யூ டிசைட். நீங்கள் அதுக்கு உடன்படிக்கையாக இருங்க, நீங்கள் பதில் கொடுங்க இறைவனுக்கு. ஒவ்வொரு வாரமாக வந்திருக்கிறீங்க கோயிலுக்கு, என்னத்துக்கு வருகிறோம். அப்போது அதை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டாங்க அன்பார்ந்தவர்கள். இந்த ஆண்டவருடைய பணி அவர் சொல்கிறாரு. அப்புறம் இந்த பொருட்கள் மேலே, இந்த பொருட்கள் விஷயங்கள் மேலே நம்ம அக்கறை எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நிறைய. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாம் வேலை செய்கிறோம், சில பேர் படிக்கிறோம், ஆனால் என்ன மேலே கவனம் வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும், அதில் மேலே கவனம் வச்சு எத்தனை பேர், சில பேர் அப்படியே ஃபோனில் பிஸ்னஸ் அப்புறம் அதுலேயே வந்து என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு இது எல்லாமே இதே மாதிரி நிறைய கவனம் வச்சுட்டு என்னுடைய பிள்ளையை பார்க்காம கூட போகலாம், என்னுடைய மனைவியை பார்க்காம கூட போகலாம், என்னுடைய கணவனை பார்க்காம கூட போகலாம், என்னுடைய இறைவனையே பார்க்காம போகலாம்.
அப்ப அன்பார்ந்தவர்களை இதுதான் அவர் அன்பளை அழைக்கிறார். அதாவது தற்காலிக பாதுகாப்புக்காக போகாதீங்கள், நிரந்தரமான பாதுகாப்பு இறைவன் கொடுப்பார். டெம்பரல் செக்யூரிட்டிஸ் இஸ் ஃப்ரம் ஆல் தட் யூ ஆர் டூயிங், பெர்மனன்ட் செக்யூரிட்டி இஸ் ஃப்ரம் காட். நிரந்தரமான பாதுகாப்பு இறைவனிடமிருந்து தான் நம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் இன்னும் ஒன்று சொல்கிறாரு, இரண்டு ரெண்டு பேராக அனுப்பிவிடுங்கள், அனுப்பிவிடுறாரு. ரெண்டு ரெண்டு பேராக ஒருத்தர் அனுப்பலாம், ஐயா ரெண்டு பேர் அனுப்புகிறாரு. ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பங்குதாரர் அதாவது குழு பணியில் போகணும்னு. அப்போ தனிப்பையாக உங்கள் வாழ்க்கையில் வந்து செயல்படாதீர்கள். இப்போ எனக்கு நீங்கள் தேவை, உங்களுக்கு நான் தேவை, நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை தேவை அவசியம். ஏனென்றால் ஊக்குவிக்கிறதுக்கு சில சமயத்தில் நம்ம மனம் தளர்ந்து போயிடுவோம், சில சமயத்தில் நம்ம உடஞ்சி போயிடுவோம், சில சமயத்தில் நம்ம வந்து தனிமையாக இருப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மனித இயல்பு. அப்போது நம்ம பக்கத்தில் யாரும் இருந்தால் அந்த உற்சாகத்தையும் அந்த ஊக்கத்தையும் கொடுப்பார்கள். ஏன்னா குருவானவர்கள்லாம் வந்து பெரும்பாலுமே வந்து ஒரு பங்கில் வந்து ரெண்டு மூணு குருவானவர்கள் இருப்பார்கள். ஏன் நம்மெல்லாம் ஒன்று ஒருத்தராக இருக்கிறோம் என்றால், குருவானவர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றோம். அதனால குருவானவர் பற்றாக்குறையாக இருந்தால் நீங்கள் தான் எனக்கு ஊக்குவிக்க வேண்டும். உங்கள் சிலரில் வந்து இருக்கிறீங்க நிச்சயமாக, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா சிலர் வந்து என்று சொல்லுவாங்க, ஃபாதர் டோன்ட் வரி ஃபாதர், யூ ஆர் ஃபைன், யூ ஆர் டூயிங் ஃபைன்னு சில பேர் வந்து ஊக்குவிப்பாங்க. அப்போ அதே ஊக்குவிக்கிறது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நம்ம கொடுக்கணும். அதே போல் நான் உங்கள்ட்டையும் சொல்கிறேன், மனம் தளராதீங்க, மனம் தளர. ஏன்னா ஏண்டவர் உங்களோடு இருக்கின்றார். உற்சாகத்துடன் இருங்க, விவேகத்துடன் இருங்க, சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவர் உங்களை வந்து கை தூக்கி விடுவார் ஒவ்வொரு நாளும். அவரோடு இருங்கள். இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வாரம் வாரம் வரீங்க, ரொம்ப சபாஸ், வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக இங்கே உட்காந்துருக்க அனைவர்கிட்டையும் விசுவாசம் இருக்குது, உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குது, உங்கள்கிட்ட ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருக்கிறது. அதனால தான் இங்கே வரீங்க. அப்போ வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நான் வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். ஆனால் அந்த அளவு அது ஒரு அளவில் இருக்கக்கூடாது, ஒரு நிலையில் இருக்கக்கூடாது. அந்த அளவு வந்து இப்போ ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆனால் படிப்படியாக அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக நேசிக்கணும். போன வாரம் சொன்னல பூசையில் ஒரு பையன் வந்தால் என்கிட்ட, நான் போன வாரம் சொல்லலை, வெள்ளிக்கிழமை சொன்னேன். நிறையா பேர் அன்றைக்கி வந்து பயணங்கள்லாம் இந்த உறுதி புஸ்தலுக்கு பள்ளி பெண்களும் ஆண்களும் உறுதி புஸ்தலுக்காக பாவசங்கிறதுக்கு வந்தாங்க. அப்போ பாவசங்கி வரும் பொழுது ஒரு பையன் சொன்னால், ஃபாதர் நான் ரொம்ப பாவம் செய்கிறேன் ஃபாதர், ஆனால் அந்த நேரத்தில் வந்து நான் கடவுளை நினைக்கிறேன் ஆனால் இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஃபாதர், நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி ஃபாதர், என்ன பதில்? நான் சொன்னேன், தம்பி நினைக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்டவரை நினச்சிக்கொண்டு நான் சொல்கிறேன் பல தடவை, நினைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அதுக்கு இன்னொரு படி போ. நினைக்கிறதோட நிப்பாட்டாத, அவரை அன்பு செய். இப்போ ஒரு பெண்ணும் பாணும் காதல், ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்புகிற பார்க்குறான். அந்த பையனை, பெண்ணு அழகாக இருக்குது, அந்த பெண்ணு, ஐயோ பெண்ணு அழகாக இருக்குது, வீட்டுக்கு போகிறான், அது அழகாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு உட்காந்துக்கிட்டே கது நினச்சிக்கிட்டே இருந்தியா, ஒரு மாதம் போயிடும், ரெண்டு மாதம் போயிடும், மூணு மாதம் போயிடும், நாலாவது மாதம் இன்னொரு பையன் அந்த பிள்ளையோடு போயிட்டுருப்பான். ஆ, அப்போ நீ என்ன செய்யணும் விரும்பினால் ஒரு காலகட்டத்தில் போய் அந்த கேர்ள்கிட்ட கேட்கணும், உடனே போய் சொல்லிடாத, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடாத. முதல்ல போயிட்டு ஃபாதர் டிப்ஸ்லாம் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, ஃபாதர் அனுபவம் இருக்குதோ. ஸோ அப்போது முதல்ல கேளுங்கள், அம்மா ஐ வுட் லைக் டு நோ யூ, உன்னை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அப்புறம் காலப்போக்கில் ஒரு நாள் அந்த ஒருத்தர் அறிஞ்சிக்கிட்டோன்னே அப்புறம் சொல்லுங்கள், அப்புறம் சொல்லலாம் நான் உன்னை நேசிக்கிறேன்னு. அப்போ தான் அந்த அன்பு, அந்த உறவு ஏற்படுத்தலாம். வீட்லேயே உட்காந்துக்கிட்டு நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருந்தால் முடியாது. அதே போல தான் நம்மளோட இறைவனோட உறவும், இறைவனை நம்ம நேசிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் பத்தாது. நான் சிந்திக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேனே, ஆண்டவர் சிந்திக்கிறேன்னு சிந்திச்சா பத்தாது. டோன்ட் ஜஸ்ட் திங்க் ஆஃப் காட் பட் லவ் காட், அண்ட் நாட் ஜஸ்ட் லவ் காட் பட் பி இன் லவ் வித் காட். கடவுளை நேசித்தா மட்டும் பத்தாது, அவருள்ள காதலில் விழுங்க, அவர் மேலே காதலில் விழுங்க. அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாற்றம் அடைய முடியும். நம்ம சும்மா வந்துட்டு கோயிலில் வந்து ஆண்டவரை காதலில் அவர் அன்பு செய்தோம் என்றால் எப்படி நம்ம ஒருத்தர் அன்பு செய்கிறோம், நம்மளே பிரமாணிக்கமா நம்மளே அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். அதே போல் ஆண்டவரிடம் கொடுப்போமே, நம்மளை எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும். ஆனால் என்ன திரும்ப செய்கிறோம், பெரிய நிறையா பேர் சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு பூசை முடிஞ்சிச்சா, சில பேர் பாதி நேரத்தில் வர்றது, சில பேர் வந்து குடுகுடுன்னு உடையாடுறது, சில பேர் வந்து பூசை முடிஞ்சு டக்குன்னு ஓடிடுறது, சில பேர் கவனம் குறைவாக இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய
பொருட்கள் நம்ம வைத்திருக்கின்றோம். இதை தூக்கி போட்டுட்டு ஆண்டவரோடு நம்ம இருக்க முயற்சி செய்வோம். கடைசியாக நல்ல சாட்சியாக இருப்போம். ஏனென்றால் அவர் சொல்கிறார், அவர்கள்ட்ட நீங்கள் வந்து சாட்சி கூறுங்கள் எனக்காக. ஆண்டவர் தன்னுடைய பணியை செய்யும் பொழுது ஆண்டவர் இயேசு அவங்களை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்கள், இந்த நிலைக்கு நம்ம வர்றதுக்காக நம்ம ஆசைப்படுவோம். ஏனென்றால் பூசைக்கு வர்றது முக்கியமல்ல. நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மூட்டையை சேர்த்து வைத்திருக்கின்றேன், இந்த மூட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ரொம்ப சுதந்திரமாக ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் கோயிலுக்கு வரும் பொழுது இதுதான், இந்த காரணத்தோடு தான் வரணும், இந்த இயக்கத்தோடு தான் வரணும், இந்த இயக்கத்தோடு தான் நம்ம திரும்பணும் வீட்டுக்கு. அப்போ ஒவ்வொரு தடவையும் பூசைக்கு வந்து திரும்பும் பொழுது ஐ மஸ்ட் பி ஃபுல்ஃபில், மன நிறைவோடு போகணும். அது இல்லாவிட்டால் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருப்போம். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்காது, நம் தொடர்ந்து இப்படியே தான் இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த சிந்தனையோடு நம் வீட்டுக்கு செல்வோம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கின்றார், ஆனால் நீங்கள் எவ்வளோ அவரை நேசிக்கின்றீர்கள். அவர் சிந்தித்தா மட்டும் பத்தாது. எவ்வளோ எவ்வளோ நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் நேசிக்கும் பொழுது நான் அவர் விருப்பப்படி நான் செய்வேன். ஒரு பெண்ணும் ஆணும் காதல் பண்ணும்பொழுது அவன் நீட்டு முடி வச்சுருப்பான், அப்படி தாடி நீண்டமாக இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளில் பார்ப்பான் எல்லாம் க்ளீனாக ஷேவ் பண்ணிட்டு முடியலாம் அழகாக விட்டிருப்பான். ஏங்க எப்படிப்பா ஏ ஃபாதர், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், ஃபாதர் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு மாற்றிருச்சு. கேர்ள் ஃப்ரெண்ட் மாற்றுது, பாய் ஃப்ரெண்ட் மாற்றுறாரு, ஆனால் இயேசு மாற்ற மாட்டாரே. இயேசு மேல காதல் இல்லை, இயேசு மேல அன்பு இல்லை. முழுமையாக இன்னும் ஆழமாக போவோம், நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். என்னுடைய சின்ன அனுபவம் கூட இருக்கிறது, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆண்டவர் நம்மளை நிறையா நேசிக்கின்றார். ஆமீன்.